தீபாவளி வந்துவிட்டது. நம்ம ஊரு பாரம்பரிய இனிப்புகளுடன் இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுவோம். பிரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத, ஆர்டிபிஷியல் கலர் சேர்க்காத சுவையான நம்ம ஊரு பாரம்பரிய இனிப்புகள் வாங்க சரியான தேர்வு நம்ம nativespecial.com. 26ஆம் தேதிக்கு முன்னாடி nativespecial.comல ஆர்டர் பண்ணுங்க. இந்த தீபாவளியை அருமையான இனிப்புகளுடன் சிறப்பாக கொண்டாடுங்க. இந்தியா முழுவதும் 3-4 நாட்கள்ல டெலிவரி. USA மற்றும் அதர் கண்ட்ரீஸ்னா 4-5 டேஸ்ல டெலிவரி. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட 2வது வீக்கெண்ட் முடிஞ்சிருச்சுங்க. நேத்து எபிசோட், அதாவது டே 14 எபிசோட் 15 எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை ஹோஸ்ட் பண்ண விஜய் சேதுபதி இவரே குண்டு வைப்பாராம், இவரே குண்டு எடுப்பாராம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் உசுப்பேத்தி விட்டு, அதுக்கப்புறம் வன்மத்தை கக்காதுன்னு சொல்லி கிளாஸ் எடுத்து, எதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறாருன்னு தெரியல, பயங்கரமாக ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுறாரு எல்லாத்துலேயும். ஸோ நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும், இன்னைக்கு கேப்டன்சி டாஸ்கில் மறுபடியும் தர்ஷிகா வந்து கேப்டன் ஆகிட்டாங்க. இது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பேச போகிறோம். எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு கமெண்ட் போட்டுக்கிட்டே வீடியோ பாருங்க. இந்த வீட்டுக்குள்ள, அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள குரூப்பிசம் இருக்கா இல்லையா? இருக்கு. குரூப்பிசம் இருக்கு இல்ல குரூப்பிசம் இல்லை அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விஜய் சேதுபதியை பிரிச்சு மேய வேண்டியது இருக்கு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்லாம் புக். நான் காதர் மீரான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதுக்கு உண்டான பதில் நிறைய பேர் கரெக்டாக போட்டிருக்காங்க. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, எந்த ஒரு நபருக்கு கமல் சார் வந்து எவிக்ஷன் பண்ணி ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நிறைய பேர் கரெக்டாக பதில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கரெக்டாக பதில் போட்ட ஃபர்ஸ்ட் 5 பேர் யார் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபசீரா பர்வீன், ரேவதி, கணேசன், அதுக்கப்புறம் வந்து ஆனந்த்குமார், அதுக்கப்புறம் மது ஸ்ரீகா, இவங்கெல்லாம் வந்து கரெக்டான பதில் போட்டிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு உண்டான கேள்விக்குள்ள போயிடுவோம். கேள்வி என்ன அப்படின்னா, நடந்து முடிந்த இந்த 7 சீசன்ல ஒரே ஒரு நபர் மட்டும் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கையும் ஜெயிச்சு டைட்டிலையும் ஜெயிச்சாரு. அப்படிப்பட்ட கண்டஸ்டன்ட் இந்த 7 சீசன்ல ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. அது யாரு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ற அந்த 5 பேர், சரியான பதில் சொல்றாங்க 5 பேரை நாளைக்கு யாரு அப்படிங்கிறத வீடியோல சொல்றேன். இன்னைக்கு வந்து தர்ஷிகா வந்து கேப்டன்சி ஜெயிச்சிட்டாங்க. அவங்களோட கேப்டன்சி அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். போன தடவை வந்து நிறைய லூஸ் அண்ட் விட்டுட்டாரு நம்ம சத்யா. இந்த வாட்டி அப்படி இல்லாம கொஞ்சம் கட்டுக்கோப்பாக கொண்டு போவாங்க, தைரியமாக அடித்து விளையாடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்த வரத்துலேயே, அதாவது கேப்டனான உடனே வந்து சில விஷயங்களை வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னங்கிறத நாளைக்கு நீங்கள் எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ சொன்னால் வந்து ஸ்பாய்லர் ஆகிடும், ஓகேவா? சரி, நேற்று எபிசோடை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்னன்னு சொல்ல முடியல. ஏன்னா நேற்று எபிசோடே எனக்கு பிடிக்கல. ஒருத்தனுக்கு எபிசோட் பிடிக்கலன்னா என்னங்க அர்த்தம்? அவனுக்கு போர் அடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கும். பட் நேற்று எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. ஆனால் நடந்த விஷயங்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கல. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோஸ்ட் விஜய் சேதுபதி வந்து எபிசோடு ஆரம்பித்து 20 நிமிஷம் கழிச்சு தான் உள்ளே வந்தார். அதாவது மொத்த எபிசோடில் ஃபஸ்ட்டு சுனிதா, சௌந்தர்யா அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்க விஷயம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு பாயச பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்தார். ஷோவை நடத்திட்டு போனதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் வந்து எண்டில். ஸோ 20 நிமிஷம் லேட்டாக வந்து 20 நிமிஷம் ஏர்லியாக போயிருக்காரு. இதுக்கு நடுவில் அவர் பண்ண கலைபரங்கள் அதிகம். சரி, ஃபஸ்ட்டு அந்த பாயாச பஞ்சாயத்துக்கு போயிடுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து 17 பேர் இருக்காங்களா, 17 பேருக்கும் ஒரு பவுலில் வந்து பாயாசம் வச்சுருக்காங்க. இந்த பாயாசத்தை வந்து தான் பாயாசத்தையும் குடிச்சிட்டு மற்றவங்க பர்மிஷன் இல்லாமல் பாய்ஸ் டீம் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சௌந்தர்யா வந்து எடுத்து சாப்பிட்ருக்காங்க. பாய்ஸ் டீமுக்கு போன வாரம் சர்க்கரையே கிடையாது. அதனால் அவங்க டீ காஃபியில் கூட சர்க்கரை இல்லாமல் தான் சாப்பிட்ருக்காங்க. சரி, இந்த பாயசமாவது இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சுனிதா இவங்களாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதையும் கிடைக்க விடாமல் பண்ணியிருக்காங்க. சௌந்தர்யாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்டு விஷயத்தில் பயங்கர செல்ஃபிஷ் பிராட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கன்சர்னே கிடையாது. இந்த வீட்டில் ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தருக்கு வச்சுருக்காங்க, இது யாருக்காவது தேவைப்படுமா, யாருக்காவது வச்சுருக்கீங்களா, மற்றவங்களாம் சாப்பிட்டாங்களா, இருக்கா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அவங்க கிடைச்ச வரைக்கும் எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஸோ இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்ததுனால நேற்று அவங்கள வச்சு செஞ்சுட்டாங்க, ஓகேவா? இப்போ விஜய் சேதுபதி வராரு. உள்ளே வந்தோன்னு அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ தான் தைரியமான ஆளாச்சு கேள அப்படின்ற ஒரு டாஸ்க்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆனந்தி டிவி சேனல் நடத்தும் போது இந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க. நீ தான் தைரியமான ஆளாச்சே கேள அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயம் கேட்கலாம். அப்படிங்கும்போது ஆனந்தி வந்து முத்துக்குமரன்ட்ட நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணுறீங்களே தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொன்னாங்க. ரஞ்சித்துக்கிட்ட கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரஞ்சித்துக்கிட்ட வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் வந்து ரெண்டு பேரை யோசிச்சு வச்சுருந்தேன், அதில் ஒன்று சௌந்தர்யா, ஸோ அதனால் நாங்கள் குரூப் டிஸ்கஷனில் அப்படியே பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னார். ஸ்மார்ட்டான ஒரு பதில், பட் உண்மை கிடையாது. ஸோ ஒருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இப்போ முக்கியமான பாட்டு வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அர்ணவ் வந்து தர்ஷா குப்தா கிட்ட மென்டல் டார்ச்சர் நான் சொல்லவே இல்லையே, நீங்கள் எப்படி போயிட்டு எல்லார்ட்டையும் அப்படி சொன்னீங்க, அதனால எவ்வளோ பெரிய கலவரம் நடந்துச்சு, எல்லாரும் என்னை பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அருண்லாம் திட்டினாரு, சத்யாலாம் திட்டினாரு அப்படின்னு சொன்னோன்னே தர்ஷா குப்தா வந்து கேட்குறாங்க, நான் அப்படி சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு. உடனே விஜய் சேதுபதி நம்ம ஹோஸ்ட், இந்த இடம் மட்டும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எப்படின்னா, இல்லை சொன்ன மாதிரிலாம் இல்லை, என்ன சொன்னாரா இல்லையா சொன்னாரா இல்லையான்னு ஒரு 3 தடவை, அதாவது அவரோட ஸ்டைல் உங்களுக்கு தெரியுங்களா, கேட்டதே கேட்டுட்டு இருப்பாரு, கையை பூச்சி இழுத்தியாக்கிறது தான் கேட்டு கேட்டு கடைசியில் வந்து தர்ஷா குப்தாவை ஒரு மாதிரி கார்னர் பண்ணி அசிங்கப்படுத்தி உட்கார வச்சிட்டாரு. இந்த பட்டோலாம் கொடுத்தாங்கல்ல, சொம்பு தூக்கி, ஆடியன்ஸ் வாட்சிங் ஆடியன்ஸு, ட்ராமா குயின், ட்ராமா கிங், இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கு கிடைச்ச பட்டத்தை வேறு யாருக்காவது கொடுக்கணும்னா யாருக்கு கொடுப்பீங்கன்னு கேட்க போக கேர்ள்ஸ் டீமில் ஒன்று ஒன்றா சொன்னாங்க. பவித்ரா ரொம்ப ஸ்மார்ட்டாக ஆன்சர் பண்ணாங்க. பவித்ரா ஒரு ஆளை மட்டும்தான் விஜய் சேதுபதி ரோஸ்ட் பண்ணல, கிண்டல் பண்ணல, எதுவுமே பண்ணல. அவங்க வந்து ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் எப்போவுமே பேசுகிறாங்க, பக்காவாக இருக்குது அவங்களோட கேம் பிளே. இப்போ வந்து இந்த கேள்விலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, யார் கொடுப்பீங்க யார் கொடுப்பீங்கும்போது பாய்ஸ் டீமில் ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டானுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரிலேருந்து ஆரம்பித்து ஆடியன்ஸ் வாட்சிங் ஆடியன்ஸ் அர்ணவண்ணாக்கு தான் கொடுப்பேன், முத்துக்குமரன் டம்மி பாவா நான் அர்ணவண்ணாக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி, அருண் மட்டும்தான் சொம்பு தூக்கியை வந்து அவரே எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம விஜய் சேதுபதி. நம்ம தீபக் உட்பட ட்ராமா கிங்கு சார் ஏதாவது அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுற மாதிரி ஒரு ஆள், அது வந்து நான் அர்ணவ் கொடுப்பேன், பட் ஒரே ஆளுக்கு எல்லாத்தையும் கொடுக்க முடியுமான்னொன்னே அர்ணவ் வந்து அதையும் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாரு. அதாவது நான் ஆல்ரெடி சொன்னதுதான், எருமமாட்டு மேலே மழை பெஞ்சா மாதிரி ஒரு மனுஷன் இருந்தால் அவருக்கு என்ன ஆகும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த நாமினேட் ஆன கண்டஸ்டண்டெல்லாம் சேவ் பண்ணுற ஒரு மெத்தட் இருக்குல்ல, இவ்வளோ சீப்பாக யாருமே பண்ணி நான் பார்த்தது இல்லைங்க. நிஜமாகவே வந்து நான் கமல் சார் ஃபேனு, அதனால் இன்னொருத்தர் இந்த இடத்துல இருக்கிறதுனால அவர் அடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் பேசுகிறதா நீங்கள் நினச்சிங்கன்னா அது முற்றிலும் தப்பு. விஜய் சேதுபதியை நான் நிறைய இடத்துல பாராட்டுறேன். முக்கியமாக இவனுங்கெல்லாம் சேஃபாக பேசும்போது அவர் அடிக்கிறது, ஸ்ட்ரெயிட்டாக பேசுங்கடான்னு சொல்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கமல் சார் விஷயத்தில் நான் மிஸ் பண்ணேன். ஆனால் இந்த கண்டஸ்டண்ட்டை சேவ் பண்ணுறாங்கல்ல, அது வந்து ஒரு நல்ல எமோஷ்னல் ஜேர்னிங்க. பொட்டு பொட்டு பொட்டுன்னு ஃபீல்டிங் நிற்க வைக்கிற மாதிரி நீ சேவ் நீ சேவ் நீ சேவ் நீ சேவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சீக்வன்ஸே வந்து கொலாப்ஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். கடைசியில் முத்துக்குமரனையும் ஆர்னவையும் டேஞ்சர் ஜோனில் வச்சு ஆர்னவை எபிக் பண்ணி வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் தான் முக்கியமான சீனே நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்து ஆர்னவ் உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கூட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அங்கே பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரஞ்சித்துலேருந்து ஆரம்பித்து சார் இந்த மாதிரி பண்ணுங்கள், இப்படி கேம் விளையாடுங்க சார்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி அட்வைஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. இந்த விஜய் சேதுபதி இருந்துக்கிட்டே என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்லை நல்லா பேசி விடுங்க, நல்லா இதாக பேசுங்க, இதுதான் வெளில வந்துட்டீங்களே, உள்ளே இருக்கும்போது தான் அப்படி இருந்தீங்க, வெளில வந்துட்டீங்க, நல்லா அச்சு பேசுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணார். ஒரு கட்டத்தில் நல்லா பேசு நல்லா பேசு அதெல்லாம் உஸ்பேத்தி விடுறது. உடனே நம்ம அர்ணவ் என்ன பண்ணார், ஏண்டா டேய் அப்படின்னு ஆரம்பித்தார். ஏண்டா டேய் ஜால்ராஸ் யார் யார், அருண், சத்யா, கானா, ஜெஃப்ரி, ரஞ்சித்து, ஏண்டா ஜால்ராஸ் ஏண்டா இப்படி இருக்கீங்க, சொந்தமாகவே விளையாட மாட்டிங்களா, ஏன் இப்படி குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணி விளையாடுறீங்க, உங்களோட தனித்தன்மையை கொண்டு வாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே நடுவில் ஸ்டாப் பண்ணி விஜய் சேதுபதி, இங்கே பாருங்கள் அர்ணவ், நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுகிற தப்பு, மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க, வன்மத்தை கக்குறீங்க, வன்மத்தை கக்குறதுக்கு உண்டான இடம் இது கிடையாது, இது அவங்க வந்து ஏன் கண்டஸ்டன்ஸை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணால் என்னால் வந்து ஒத்துக்கவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீனு. அவ்வளோ திமிரு ஒருத்தனுக்கு இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். வெளி உலகத்தில் விஜய் சேதுபதியை ஒரு திரைக்கலைஞராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இங்கே அவர் காட்டுற ஆட்டிடியூடும் திமிரும் மற்றவங்களை டாமினேட் பண்ணுற விதமும் இன்சல்ட் பண்ணுற விதமும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. கடைசியில் ஒருத்தனை கூப்பிட்டு வந்து 2 வாரம் மட்டுமே வச்சு அன்ஃபேராக ஒரு எவிக்ஷன் பண்ணி ரொம்ப ஹார்ம்லெஸ் கையாக இருந்தார். நான் வெளில இருக்கிற கதைலாம் எனக்கு தெரியாதுங்க, நான் மற்றவங்க பர்சனல் பார்க்குறதில்ல. ரொம்ப ஹார்ம்லெஸ் கையாக இருந்த நம்ம ஆர்ணவை வந்து வெளியில் கூப்பிட்டு வந்து அவரை உசுப்பேத்தி விட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் அசிங்கப்படுத்தி அனுப்புகிறாரு. சரி, கண்டஸ்டன்ஸை தான் இப்படி பண்ணுறாரு, பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸையும் பண்ணுறாருங்க. விஜே விஷால் ஏதோ ஒரு இடத்துல எழுந்திரிச்சு பேச வராரு, உடனே ஆடியன்ஸ் கிளாப் பண்ணாங்க. அவர் பேசினது கேட்டு பண்ணாங்களா இல்லை அவருக்காக பண்ணாங்களான்னு தெரில. கிளாப் பண்ணோன்னா உடனே ஆடியன்ஸை பார்த்து முறைகிறாரு, கடிக்கிறாரு. ஏன் எதுக்கு இப்போ கை தட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ யாரெல்லாம் போவாங்க அப்படின்னு நாங்கள் ஆடியன்ஸ்ட்டு கேட்டோம். தர்ஷா குப்தா, சாச்சனான்னு எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு நபர் மட்டும் எழுந்திரிச்சு, சார் ஆர்ணவ் போகக்கூடாது சார், ஆர்ணவ் இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஃபேனாக இருப்பார் போல். நீங்கள் ஆர்ணவுக்கு யார் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார் நான் ஃபேன் தான். இல்லை ரொம்ப பொங்குறீங்களே எமோஷனலாக, அதனால் சத்தியமாக அவர்கிட்ட ஆடியன்ஸ்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. கண்டஸ்டன்ஸ் யாரும் இவங்க வீட்டு வேலைக்காரங்க கிடையாது, அவ்வளோ மட்டமாக ட்ரீட் பண்ணுறாரு, நிறைய இடத்துல முகம் சுளிக்க வைக்கிறாரு அப்படிங்கிறது என்னோடய கருத்து. உங்கள் கருத்து என்னங்கிறத நீங்கள் போடுங்க. ஸோ ஆர்ணவ் வெளியேற்றதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு க்ளீனாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த வீட்டில் குரூப் பீஸம் இருக்குது. 5 டைட்டிலையும் சேர்த்து ஒருத்தனுக்கே கொடுத்தீங்கன்னா இதுலேயே விட்ட வெளிச்சமாகிடுது குரூப்பிசம் இருக்குன்னு. ஸோ ஆர்ணவ் போகும்போது சூப்பராக ஒரு நங்கூரத்தையும் போட்டு விட்டு போனார். ஜாக்லினை வாரம் நாமினேஷன்லேயே வச்சு அவங்கள ஒரு பதட்டத்திலே வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அதிபுத்திசாலி அதிக பிரசங்கி முத்துக்குமரனோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டு போனார். ஸோ இன்றைக்கி தர்ஷிகா கேப்டன் ஆகிட்டாங்க. என்ன நடக்க போகுது இந்த வாரம், டாஸ்கெல்லாம் உருப்படியாக வைப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இதே மாதிரி ஒரு வீடியோவில் நாளை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் காதர் மீரான். வணக்கம்.